இதுல வண்டி வந்து வேற லெவல்ல இருக்கு ஸ்மூத்னஸ்னால ஃபீல் பண்ண முடியுது சான்ஸ் இல்ல இங்க வந்து தாராளமா வந்து டெஸ்ட் டிரைவ் கொடுத்துறாங்க தாராளமா வந்து ஓட்டி பார்த்து நீங்க இந்த வண்டி பர்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு हलो विवास वेलकम बैक टू अवर चैनल सो नीन नाल कळिच्चु ओरु बाइक वीडियो वरुदु नींगलुम पाथिट्टिरुक्कींगा एदुक्काग नान नीन नाल कळिच्चु ओरु बाइक रिव्यू पाक्करेन पाथींगा नरिया पेर वंदु कमेंट्स ले सोल्ल आरंभिच्चींगा ब्रो ओरु बाइक रिव्यू वेणुम सोल्लिट्टु नान इत्तना नाल विट्ट गैप एदुक्कुनाका ओरु नल्ल कडैया कोडुक्कणुम एनदोना इरुक्कर कडैयेल्लाम एडुत्तु पोर्रद विट ओरु नल्ल कडैया इरुक्कणुम्र कारणम ओरे कारणत्तुक्काग तान इवलो नेरम अदे मारी पाथींगा इवंगा बेल्स रोड्ल वंदु पाथींगा 25 वर्षम इदुल एक्सपीरियंस इरुक्कु सो अवरुक्किट्ट वंदु नान पेसुम्बोधु नरिया विषयम् तेरिंजिरुक्कु இருக்கிற உண்மையை நான் நேரடியாக சொல்லி தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் தம்பி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்ப்போம் உண்மையிலே உங்ககிட்ட சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எலிலேருந்து ஹேர்லிவரில் இருக்குது வேறு லெவல் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம லேட் பண்ண தேவையில்ல இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் ரோடு தான் நெக்ஸ்ட்டு அஞ்சப்பூர் தான் நான் வந்து இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து டாப் டு பாட்டம் கிறிஸ்மா கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும் போதும் இந்த இடத்துல வந்து உங்களை ரீச் பண்ணி வந்துடும் சேர்த்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கனாக்கா மறக்காம கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஒரு அடி அடிச்சு வச்சிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெல்ஸ் ரோடு வந்து நாங்கள் வந்து பவர் பைக்ஸ் பாயிண்ட் சொல்லி கடை வச்சுருக்கோம் ஸோ பாஸ்ட் 25 இயர்ஸாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ இந்த டூ வீலர் அசோசியேஷனோட நான் தான் பிரசிடெண்ட்டும் ஸோ எங்களுக்கு எல்லாம் ஸ்லோ பட்ஜெட்டில் டிஸ்க் பேட் இன்ஜின் ஆயில் எல்லாம் மாற்றி நீங்கள் இந்த வண்டி எடுத்தீங்க நெக்ஸ்ட் இந்த 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஈவன் இன்ஜின் ஆயிலும் மாற்ற தேவையில்ல நீங்கள் நான் ஆல்ரெடி பிஃபோர் ரெண்டு இன்டர்செப்டர் காமிச்சிருக்கேன் இது மூணாவது இன்டர்செப்டர் இது 2019 மாடல் டிசம்பர் சிங்கிள் ஓனர் 5 இயர்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஜஸ்ட் 4000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கு வண்டி ரன் ஆகிருக்கு ப்ளஸ் ஏபிஎஸ் டுவெல் ஏபிஎஸ் டுவெல் டிஸ்க்கு ஸோ இது குரோம் டைப் சொல்லுவாங்க வெஹிக்கிள் ஸோ இன்டர்செப்டரில் வந்து இது வந்து நாங்கள் ப்ரைஸ் வந்து 255 சொல்கிறோம் நெகோஷியபிள் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வண்டி A1 குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஜஸ்ட் 4000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது வெஹிக்கிள் புல்லட்டில் ஜிடி கான்டினென்டல் சொல்லுவாங்க இது இது வந்து 535 லைட்னிங் 2017 மாடல் இது இது நாங்கள் 145 சொல்கிறோம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இட் இஸ் ஆல் வெஹிக்கிள் வெரி டிமாண்டான வண்டி இதெல்லாம் எல்லாம் வண்டியே கிடைக்காது நீங்கள் மார்க்கெட்லேயே செக் பண்ணலாம் நம்ம வகையில் வந்து எல்லா புல்லட்ஸில் மட்டும் எல்லா வண்டியும் இருக்குது லைக் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் நீங்கள் ஜிடி கான்டினென்டல்லேருந்து கிளாசிக் இன்டர்செப்டர் ஹிமாலயா ஆல் வெஹிக்கிள்ஸ் அவைபிள் புல்லட்டில் மட்டும் எங்களுக்கு ஒரு 30 வண்டி 25 வண்டி நீங்கள் ஆன் ஒன் ஸ்பாட் ஒன் ரூஃபில் பார்க்கலாம் எல்லாமே வித் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் வெரி லோ கிலோமீட்டர் இது வெறும் 13000 தான் ஓடி இருக்குது கிலோமீட்டர் வித் செல்ஃப் ஸ்டார்ட் கிளியராக இருக்கும் வெஹிக்கிள் ஸோ புல்லட்ஸு ஆல் வெஹிக்கிள்ஸ் வெல்லி குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ் தான் எங்கள் ஆஃபர்ஸில் புல்லட் கிளாசிக் 350 சிசி இது 2020 மாடல் கன் மெட்டல் வண்டி ஜஸ்ட் 11000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டி இது இந்த ப்ரைஸ் வந்து நாங்கள் 170 சொல்கிறோம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஸ்லைட்லி எனக்கு ஏபிஎஸ் மாடல் இதே மாதிரி கன் மெட்டல்லையே புல்லட்டில் எங்களுக்கு ஒரு 5 வண்டி இருக்குது அதே லைக் எல்லாம் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணலாம் சரிங்க ப்ரோ இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ இது வந்து 2021 மாடல் மீட்டிஆர் இது வந்து ஜஸ்ட் 900 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வித் ஃபேன்சி நம்பர் 5999 சொல்லிட்டு நாங்கள் அது 2 லேக்ஸ் சொல்கிறோம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து ஷோரூம் ரேட் என்ன ரேட் வருது நியூ வெஹிக்கிள் காஸ்ட் வந்து வெறும் வண்டி மட்டும் வந்து வித்தவுட் ஃபிட்டிங்ஸே வந்து 225 ஆகுது டோட்டலாக உங்களுக்கு 230க்கு மேலே வரும் இன்னைக்கு புது வண்டி ஆமாம் சரிங்க ப்ரோ இப்போ வந்து நான் நேரில் வந்து வாங்குறேனாக்கா நீங்கள் எதாவது கம்மி பண்ணி கொடுப்போம் டெஃபினட்டாக கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட பண்ணலாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி பை பேக் கேரண்டியும் நம்ம கொடுப்போம் பை பேக் கேரண்டினா எப்படி சொல்கிறீங்க ப்ரோ இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ வண்டி நம்ம கையில் இந்த வண்டி மீட்டியார் ஒரு 1-2 லேக்ஸ் சொல்கிறோம் நாங்கள் ஒரு 195 ஃபைனலாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஓட்டுறதோ 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ ஓட்டிங்கன்னா மேக்ஸிமம் 20-25,000 லெஸ் பண்ணி நாங்களே எடுத்துப்போம் இந்த அஷூரன்ஸ் நாங்கள் மட்டும் ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ கேரண்டியாக எடுப்போம் இன்னொரு நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இஎஸ் ரோட்டில் வந்து மீட்டர் வந்து டியூன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சரி நீங்கள் வந்து இந்த பைக் ரிலேட்டடான ஒரு அசோசியேஷன்றனால நான் உங்ககிட்ட கேட்குறேன் அது எந்த அளவுக்கு உண்மை சார் டெஃபினட்டாக வந்து நாங்கள் அவுட்ரு பற்றி நம்ம சொல்ல முடியாது என் கடை பற்றி நான் சொல்கிறேன் என் வண்டி நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் போய்ட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் மெக்கானிக் தெரிஞ்சவங்களாம் வாங்கிட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வெஹிக்கிள் எடுத்துன்னு போகலாம் எங்கள் கடையில் நான் அதுதான் அஷூரன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு நாங்கள் பைபேக் கேரண்டி கொடுக்குற ரீசனே அதுதான் உங்களுக்கு சூப்பர் ப்ரோ இன்னொரு கேள்வி கேட்கணும் இப்போ வந்து
வந்து இப்போ ரொம்ப வந்து 900 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு இருக்கீங்க. ஏன் 900 கிலோமீட்டர்ல வந்து அவங்க வந்து உங்ககிட்ட சேல் பண்றாங்க? மெயினா வந்து ரீசன்ஸ் வந்து ஒரு போத் ரெண்டு ரீசன் இருக்கும். ஒரு ரீசன் வந்து கஸ்டமருக்கு யூஸே இருக்காது வெஹிக்கல். இப்போ வந்த புதுசுல வண்டி பார்த்தோட வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும், அதனால வண்டி வாங்குவாங்க. அதே மாதிரி டிஸ்போஸ் பண்ணாலும், அதே மாதிரி நம்ம எடுக்கிற வண்டி பேங்க் சீஸ் வெஹிக்கல் இல்லை. நான் பிஃபோரும் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், நாங்க பேங்க் சீஸ் வெஹிக்கல் நாங்க எடுக்கிறது இல்ல. நாங்க டைரக்ட் கஸ்டமர் வெஹிக்கல் தான் எடுக்கிறோம். அதனால தான் நாங்க கேரண்டியால சொன்னோம், பை பேக் கேரண்டி நாங்க எடுப்போம். சூப்பர் ப்ரோ, செம்ம செம்ம அருமை. சரி, வண்டியும் பார்க்குது நல்லா அருமையாக இருக்குது. சரி, அதாவது இந்த வண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த இடம் ட்ரஸ்டபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கனாக்கா, அவர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலான்றாரு. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து இது வாங்கிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஒரு 3 மந்தில் எனக்கு கொடுக்கணுனாலும் ஒரு அது மாதிரி பைபாக் ஆப்ஷன் கூட நான் கொடுக்குறாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன் ப்ரோ. அப்படின்னா எல்லாமே வந்து டெலிவரி நோட்டில் எழுதுவாங்க, குட்ஸ் ஒன் சோல் கே நாட் பி டேக் அண்ட் பேக் சொல்லி. எங்கள் டெலிவரி நோட்டில் அந்த வேர்டு இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்டு நான் இதை சொல்கிறேன், நாங்கள் பை பண்ணுவோம். அதே மாதிரி வெஹிக்கல்ஸும் அப்கிரேட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம். லைக் 350 இருக்குது, 500 பண்ணோம். ஸோ பைக் இருக்குது, ஸ்கூட்டருக்கு மாற்றணும், இல்லை ஸ்கூட்டர் இருக்குது பைக் மாற்றோம், அதே மாதிரி நாங்கள் அந்த அப்கிரேட்டும் பண்ணுவோம். அதே மாதிரி வண்டி மட்டும் விற்கணும், நான் வண்டி மட்டும் வாங்கலை சார்னா, நாங்கள் ஸ்பாட் கேஷ் கொடுத்து வெஹிக்கல் எடுத்துக்கோம். 2019 மாடல் இது. இது வந்து ஜாவாவில் 42 சொல்லுவாங்க. ஸோ நியூ வெஹிக்கல் காஸ்ட் 210,000 ஆகுது. இது ஏபிஎஸ் மாடல் இது. நாங்கள் இந்த ப்ரைஸ் வந்து 145 சொல்கிறோம், கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஜாவாலாம் மார்க்கெட்டில் ரொம்ப பேர் 160-170 சொல்லுவாங்க, நாங்கள் 145 தான் சொல்கிறோம். இதுலேயும் நாங்கள் ப்ரைஸ் கன்சிடர் பண்ணி மேக்ஸ் டு மேக்ஸ் லெஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிஷன் ஜஸ்ட் 6,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகியிருக்கு வெஹிக்கல். வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். டாமினர் 2019 மாடல் இது. இது லேட்டஸ்ட் கலர் பீகாக் கேன் சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்க வெஹிக்கல். இது சிங்கிள் ஓனரு, 5 இயர்ஸ் இன்சூரன்ஸு அண்ட் டபுள் சைலன்சர் இது வெஹிக்கல். இது நியூ ஷேப் இது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஏபிஎஸ் மாடல் இது. இப்போ நெக்ஸ்ட் வண்டி வாங்கினா நெக்ஸ்ட் 5,000 கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ண தேவையில்லை. ஈவன் டுடே டேட்டுக்கு சர்வீஸ் பண்ணோட பில்லோட நான் கொடுத்துட்றேன் இந்த வண்டியை. இந்த ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து 168 சொல்கிறோம், ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி ஏபிஎஸ் மாடல், டுவல் ஏபிஎஸ் இது. டுவல் ஏபிஎஸ் லேட்டஸ்ட் டபுள் சைலன்சர் வெஹிக்கல் இது. ஜஸ்ட் 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும் வெஹிக்கல் இது. வித் அ ஃபேன்சி நம்பர் வெஹிக்கல் இது, 9988 வெஹிக்கல். இது R15 வேர்ஷன் 2. வேர்ஷன் 2னாவே எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும், டிமாண்ட் அண்ட் வெஹிக்கல். ஸோ நம்ம கையில் V2 இருக்குது, V3 இருக்குது, எஸ் மாடல். இது V2 வந்து 2016 மாடல் இது. நாங்கள் 85,000 சொல்கிறோம், ப்ரைஸ் நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாம். வெஹிக்கல் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி, உங்களுக்கு க்ளீன் அண்ட் க்ளீனாக இருக்கும். லைக் க்ரே அண்ட் இது ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்க இந்த வண்டி. இது ஸ்பெஷல் எடிஷன், க்ரே அண்ட் ஒயிட் சொல்கிறது உங்களுக்கே தெரியும், ஸ்பெஷல் எடிஷன் வெஹிக்கல் இது. இந்த பார்க்கலாம் நீங்களே, இது க்ரே அண்ட் ஒயிட் ஸ்பெஷல் எடிஷன் வெஹிக்கல். ஜஸ்ட் நாங்கள் 85,000 சொல்கிறோம், இது ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். R15 V3 மாடல் இது. இது 2018 மாடல், சிங்கிள் ஓனர், 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த வண்டி கரண்ட்டில். நாங்கள் அந்த ப்ரைஸ் வந்து 122 சொல்கிறோம், நெகோஷியபிள் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வெஹிக்கல் ஜஸ்ட் 16,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் இந்த வண்டி. இது லேட்டஸ்ட் கலர், இதுவும் க்ரே அண்ட் ரெட் சொல்லுவாங்க இதுக்கு கலர்ஸ். V3 ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. நீங்கள் வந்து ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸில் செக் பண்ணலாம். ஓகே, அதாவது இவர் வண்டி வந்து காமிச்சிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மீட்டர்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் லோவாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். இது உண்மையிலே சொல்லப்போனால் என்னாலே வந்து நம்ப முடியல, இது வந்து எப்படி நீங்கள் டியூன் பண்ணாமல் இருப்பீங்களான்ட்டு. இது கொஞ்சம் எங்கள் மக்களுக்கு, அதாவது என்ன கேள்வியோட இந்த கமெண்ட்ஸில் இந்த கேள்வி அதிகமாக வரும், இது எங்கள் மக்களுக்கு வந்து சேர்ற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எதனால இவ்வளோ லோவாக இருக்கு? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து லாக்டவுனுக்குன்னா ரொம்ப பேர் வண்டிங்க ஓட்டல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம், அது உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நான் முதலையும் சொன்ன இப்போவும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறோட ஒரு வாட்டி என் ஆஃபீஸில் வந்து செக் பண்ணி, நீங்கள் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை வண்டி வாங்கலாம் சொல்கிறேன். இந்த அஷூரன்ஸ் நான் ஏன் கொடுக்குறேன்னா, ரொம்ப பேர் கேட்குறவங்க கமெண்ட் வந்து நம்ப மாட்டாவே ஃபோனில் இருக்கலாம். ஒரு வாட்டி என் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ண சொல்கிற ரீசனே அதுதான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் ஆஃபீஸ் பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, அதாவது என்ன சொல்கிறேன், அந்த மீட்டர் வந்து நீங்கள் டியூன் பண்ணிருக்கலாம்னு சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேயே வந்து ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் டயர் கண்டிஷன் பண்ணலாம், ஓட்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். நாங்கள் அவ்வளோ அஷூரன்ஸை நான் உங்களை பேசுகிறேன்னா, நான் அந்த அஷூரன்ஸை நான் வச்சுருந்தானே உங்களால் பேச முடியும். சூப்பர், அதான் மக்கள் சார்பான மக்கள் சேர்க்கிறக்கு கரெக்டான கேள்வி. 5,000 ஓடின, இப்போ நான் உங்களுக்கு ஹிமாலயா சொல்லியிருக்கேன் 900 கிலோமீட்டர்ஸ் ஓடினது, மீட்டியார் சொல்லியிருக்கேன் 900 கிலோமீட்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் கம்பெனியில் போய் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி வாங்கலாம்னு சொல்கிறேன். பட் நான் எங்களுக்கு இன்னொரு கேள்வி, நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான இதில் இருக்குது?
புரியல அர்த்தத்தை. கம்மியான மீட்டர்ல ஏன் ஓடி இருக்கீங்க சார்? நாங்க வந்து எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 19 20 21 vehicles தான் நான் எடுக்கறோம். டைரக்ட் கஸ்டமர் vehicles தான் நாங்க பர்சேஸ் பண்றோம். எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் பண்றது இல்ல. அதான் நான் சொன்னேன். ஈவன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பேங்க் vehicles நாங்க சீஸ் vehicle எடுக்கற ரீசன் இல்ல சொல்ற ரீசன் இதுதான். ஓகே ஓகே இது புரியுதுங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து மீட்டர்ஸ் வந்து இவ்வளவு கம்மியா ஓடி இருக்குன்றது? இது எல்லாமே டைரக்ட் இந்த லாக் டவுன் வேற. எக்ஸாக்ட் வண்டி அந்த அளவுக்கு ஓடி இருக்காது. சோ வந்து எல்லாமே நம்ம ஹை எண்ட் vehiclesலாம் வந்து அவ்வளவு ரிஃப்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ நீங்க ஆக்டிவா ஸ்கூட்டர் ஸ்பெண்டர் பேஷனா அந்த ஈவன் எங்ககல யூனிகார்ன்ஸ் இருக்கு. லைக் 1000 கிலோமீட்டர் ஓடுன வண்டிலாம் இருக்கு. அதான் சொல்றேனே நீங்க எங்க வண்டி வாங்க விசிட் ஒரு வாட்டிங் ஆபீஸ் விசிட் பண்ண சொல்ற ரீசன் அதுதான். நீங்க வண்டி வாங்க வந்துட்டீங்க வாங்குறீங்க நாலு இடத்துல பார்த்துட்டு அஞ்சாவது இடத்துக்கு என் இடத்துக்கு வாங்க. நீங்க டிசைட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எங்க வாங்கணுமா சேலஞ்சா சொல்லலாம். ஓகே அவரே சவாலஞ்ச் பண்றாரு. எக்ஸாக்ட் ஐ மீன் அந்த குவாலிட்டி அண்ட் ரேட்டோ நீங்க சவாலஞ்ச் பண்றீங்க. டெஃபினட்டா டெஃபினட்டா. அதுவும் இல்லாம அவங்க சைடுல சப்போர்ட்ஸ் வந்து நிறையவும் குடுக்குறாங்க. நான் அதான் சொல்றேன் பைக் பேக்ஸும் நான் கேரண்டி எடுக்கறோம். நம்ம குடுக்குற பிரைஸ்ல நாங்க போய் அதிகமா கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த ஃபீலிங்கும் பண்ண மாதிரி அதே மாதிரி நம்ம வண்டி விக்கிறது எல்லாமே பில் பண்ணி தான் கொடுப்போம். சூப்பர். வித்தவுட் பில் vehicle நாங்க விக்கிறது இல்ல. நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு வந்தானோ நீங்க என்ன பிரைஸ் எடுக்கறீங்களா? உங்களுக்குல ஒரு காப்பி இருக்கும், எங்கள ஒன்னு இருக்கும், கஸ்டமர்க்குல இருக்கும். இது Zixxer 150 SF இது. ஃபுல் ஃபேரிங் வெஹிக்கல் இது. ஏபிஎஸ் மாடல் 2020 மாடல் இது. நியூ வெஹிக்கல் காஸ்ட் 1,55,000 ருபீஸ் ஆகுது. நாங்கள் இந்த வண்டி வந்து 1,15 சொல்கிறோம், 1,15 சொல்கிறோம். ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் வெஹிக்கல் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி. இது வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வெஹிக்கல். இது நாங்கள் 1,15 சொல்கிறோம், ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துலாம். ஏபிஎஸ் மாடல் வித் 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இந்த வண்டி. 2020 மாடல் இது. FZ 250 இது. இது 2019 மாடல் இது. நாங்கள் ஜஸ்ட் 95,000 தான் சொல்கிறோம். நியூ வெஹிக்கல் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 1,80,000 ருபீஸ் ஆகுது உங்களுக்கு. 50% நாங்கள் லெஸ் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் 95 சொல்கிறோம். இதுலேயே நாங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஏபிஎஸ் மாடலு, டோட்டல் கம்பெனி சர்வீஸு. ஈவன் நீங்கள் இன்ஜின் ஆயிலும் மாற்ற தேவையில்ல. வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் எங்கள் வெஹிக்கிள்க்கு. யூனிகார்ன் 2021 மாடல் இது. ஜஸ்ட் 1,522 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு வெஹிக்கல். நியூ வெஹிக்கல் காஸ்ட் வந்து 1,30,000 ஆகுது. 1,27,000 ருபீஸ் ஆகுது வெஹிக்கல் இது. வித் ஃபுல் ஃபில் வித் ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது வெஹிக்கல் இது. இது நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 98,000 சொல்கிறோம். ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இது 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் வித் ஏபிஎஸ் லைக் பிராண்ட் நியூவாக இருக்கும். அப்பாச்சி 200 இது. இது 2020 மாடல். 13,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் ஃபுல் இன்சூரன்ஸ். 5 இயர்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டி. நியூ வெஹிக்கல் காஸ்ட் வந்து 1,65,000 ருபீஸ் ஆகுது. நாங்கள் அந்த வண்டி வெஹிக்கல் காஸ்ட் வந்து 93,000 சொல்கிறோம். ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். டுவல் டிஸ்க் ஏபிஎஸ் எல்லாமே இருக்கும் இந்த வெஹிக்கலில். ஃபோர் வெயில் இஸ் ஃபோர் வால் இது. ஆர்டிஆர் அப்பாச்சி 200. குவாலிட்டியாக இருக்கும் வெஹிக்கல்ஸ். வெஹிக்கல் வந்து ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்காது. லைக் 2020 மாடல். இது வந்து நாங்கள் வந்து 92 சொல்கிறோம். ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கிறோம். வெஹிக்கல் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். இது சுசுகி இன்ட்ரூடர் 150cc க்ரூசர் டைப்பு. ஏபிஎஸ் மாடல் இது. 2018 மாடல். சிங்கிள் ஓனர். 5 இயர்ஸ் இன்சூரன்ஸு. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஜஸ்ட் 13,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு பைக்கு. நியூ வெஹிக்கல் காஸ்ட் 1,57,000 ருபீஸ் ஆகுது. இதுவும் வந்து நாங்கள் 77 சொல்கிறோம். ப்ரைஸு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வெஹிக்கல் டோட்டல் பிராண்ட் நியூவாக இருக்கும் வெஹிக்கல். நீங்கள் வந்து இந்த வண்டியும் செக் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் இது. அண்ட் டுவல் ஏபிஎஸ் இது. டுவல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வெஹிக்கல் இது. உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா வரும். குரூசர் உட்காந்து டிரைவிங் லாங் டிரைவ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக் இது. ஸோ இதுவும் யூனிக்கான வெஹிக்கல் குரூசர் டைப்பில். ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் உங்களுக்கு 50% லெஸ் ஆகுது. நான் இப்போவும் சொல்கிறேன், செகண்ட் ஹேண்ட் வண்டியில் வந்து எங்கள் கடை வந்து பேர் தான் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கல் விற்கிறோம். குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு 90% வெஹிக்கலில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கல்ஸில் உங்களுக்கு 30-40% நியூ வெஹிக்கல்லேருந்து எங்கள் கடையில் டிப்ரெஷன் கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி நியூ வெஹிக்கல் எடுக்கிறவங்களும் எங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நியூ வெஹிக்கல் தான் எடுக்கணும்னா டிசைட் பண்ணி போய் எடுக்கலாம். ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டாமினர் 2017 மாடல். சிங்கிள் ஓனர். ஃபுல் இன்சூரன்ஸ். ஸ்பேர் கீ. மேனுவல் புக். டோட்டல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வித் ஏபிஎஸ். டுவல் சேனல் ஏபிஎஸ். பிராண்ட் நியூ வெஹிக்கல் லைக் குவாலிட்டி. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்கலாம் இந்த வண்டி. இந்த வண்டி யூனிக் கலர் வித் வித் ஃபேரிங் ஹெடில் பேட்ஸ் எக்ஸ்ட்ரா ஹெட்லைட்ஸ் எல்லாமே இருக்க வெஹிக்கல். இந்த ப்ரைஸ் நாங்கள் 135 சொல்கிறோம். ஸ்லைட்லி நெகேஷியபிள். பார்த்து கொடுத்துடலாம். அதே குவாலிட்டியில் எங்களை அகெயின் க்ரீன் அவைபிலிட்டி நான் முதல்ல காமிச்சிருக்கேன். க்ரீன் இருக்குது, சாக்லேட் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. டாமினர் 400cc. நான் உங்களுக்கு ஜஸ்ட் 135 சொல்கிறேன்.
இதோடய ப்ரைஸ் கன்சிடர் பண்ணி கொடுக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது. அண்ட் தென் இந்த குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நீங்கள் வந்து என் ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பல்சர் 150cc 2019 மாடல், சிங்கிள் ஓனர், 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ், டியூவல் டிஸ்க் பிரேக் வித் டியூவல் ஏபிஎஸ் வெஹிக்கல், ஜஸ்ட் 7000 கிலோமீட்டர்ஸ் தான் வேண்டி ஓடி இருக்குது. நாங்கள் அந்த ப்ரைஸ் ஜஸ்ட் 88,000 சொல்கிறோம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். நியூ வெஹிக்கல் காஸ்ட் வந்து 1,33,000 ருபீஸ் உங்களுக்கு ஆகுது காஸ்ட்டு. நாங்கள் இது 88,000 சொல்கிறோம், கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் 7000 கிலோமீட்டர் வந்து ஹிமாலயா ராயல் என்ஃபீல்டில். இது வந்து வந்து 2019 மாடல், ஜஸ்ட் 900 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகியிருக்கு. இதில் வந்து ஏபிஎஸ் மாடலு ப்ளஸ் 5 இயர்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, 1+4 வரும், தட் இஸ் 1 இயர் காம்ப்ரமைஸ் வரும், 4 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி வரும். இந்த வண்டி 5 இயர்ஸும் ஃபுல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காரு கஸ்டமர். டோட்டல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். பிராண்ட் நியூ வண்டி எடுக்கிறதும் இந்த வண்டி எடுக்கிறது தான். நியூ வெஹிக்கல் காஸ்ட் 250 ஆகுது, நாங்கள் அது 195 சொல்கிறோம், ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். என்ஜின் லைக் எ பிராண்ட் நியூ, டோட்டல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். நீங்கள் நம்பரும் இருந்தேன்னா நீங்கள் வாங்குற முன்னாடி கம்பெனியை செக் பண்ணி வரீங்கன்னா தாராளமாக போய்ட்டு இந்த நம்பர் கம்பெனி ஷோரூம் ரெக்கார்ட்லேயே இந்த ஜஸ்ட் வண்டி 900 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கா இல்லையா செக் பண்ணி வரலாம். வண்டியோட ஸ்பேர் கீ, மேனுவல் புக்கு, கம்பெனி பில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி எடுக்கிற டைம். அப்பாச்சி 310 RR சொல்லுவாங்க இந்த பைக்கு. டியூவல் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக், 310cc. நியூ வெஹிக்கல் காஸ்ட் 2,85,000 ருபீஸ் வருது, ஆல்மோஸ்ட் அரவுண்ட் லைக் 3 lakhs கிட்ட கிட்ட வருது. இந்த வெஹிக்கல் காஸ்ட் வந்து நாங்கள் ஜஸ்ட் 155 சொல்கிறோம், ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ப்ரைஸும் உங்களுக்கு வந்து டோட்டலாக சர்வீஸ் பண்ணியிருக்கு வண்டி 310 RR 155, ஜஸ்ட் 155 சொல்கிறோம், ப்ரைஸ் வைஸில் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ். இது ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆர் நம்ம V3 ப்ரைஸில் உங்களுக்கு நான் 310 RR கொடுக்குறேன். மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்களா 160-170 இந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. எங்களை ரெட்டும் இருக்குது, அனதர் பிளாக் கலரும் எங்களை அவைபிலிட்டி இருக்குது. ரெண்டு வெஹிக்கிளும் இருக்குது, எல்லாம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வெஹிக்கிள் தான் எல்லாமே. நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்கணும். திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் வெஹிக்கிள், நீங்கள் யூனிக் வெஹிக்கிள் சொல்கிற மாதிரி இது ஒரு யூனிக் வெஹிக்கிள். இது வந்து 2019 மாடல், அகிலா 250 சொல்லுவாங்க இதுக்கு. ஜஸ்ட் 7000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கு வெஹிக்கிள். இது ப்ரைஸ் வந்து நாங்கள் 195 சொல்கிறோம். நியூ வெஹிக்கிள் காஸ்ட் வந்து 3.5 அபோவ் ஆகுது. ஸோ வெஹிக்கிள் வந்து க்ரூசர் டைப். இது இது ரெட் கலர், குரோம்ஸ் கில்ஸ் ப்ளஸ் ஏபிஎஸ் மாடலு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ட்ரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேண்ட லைக் சூப்பர் பைக்ஸ் வாங்குறவங்க இந்த வண்டி. இந்த 1,95,000 வந்து டிஃப்ரெண்ட்டான யூனிக் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க ஆசைப்பட்றவங்க இந்த வண்டி டெஃபினட்டாக வந்து எங்களை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கலாம். நார்மலாக இன்றைக்கி ஒரு அவெஞ்சர் 250cc இந்த மாதிரி பைக் வாங்க போனாவும் 2 lakhs ருபீஸ் ஆகிடுது. இது வந்து 50%க்கு மேலே உங்களுக்கு நியூ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு லெஸ் ஆயிடுச்சு ப்ரைஸ். இது 50% லெஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். நீங்கள் இந்த வண்டி நீங்களே பார்க்கலாம். அலாய் வீல்ஸ் இருக்குது, மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் இருக்குது, இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் இருக்கும் இந்த வண்டியோட. இந்த வண்டி வந்து லைக் சீட்டிங் பொசிஷன்ஸு உங்களுக்கு வெயிட் இருக்கவங்க லைக் எங்கள் மாதிரி ஏ மாதிரி வெயிட் சொல்லலாம், உங்கள் மாதிரியெல்லாம் இல்லை, ஏ மாதிரி வெயிட் இருக்கவங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை வெயிட்லெஸ் இருக்கவங்களுக்கும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும், நீங்கள் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிஃப்ரெண்ட். இந்த 2 lakhs ருபீஸ் பட்ஜெட்டில் அவ்வளோ நல்ல வண்டி உங்களுக்கு வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கெல்லாம் புல்லட்ஸ்லாம் பார்த்தா 2.5 lakhs இருக்குது. பட் இதெல்லாம் வந்து யூனிக் வெஹிக்கிள். யார் யூனிக் வெஹிக்கிள் ஆசைப்பட்றீங்களா, யார் ஒரு க்ரூசர் லைக் நல்ல லாங் ட்ரைவ் நான் போகிறவங்க நான் ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஓட்டி பார்த்து பாருங்கள். யூ கேன் என்ஜாயபிள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வண்டி ஒரு வாட்டி அந்த 2 lakhs இருக்கும், உங்கள் பட்ஜெட் 195 தான் சொல்கிறோம். நாங்கள் இந்த ப்ரைஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டட் பையர் வந்தால் நாங்கள் ப்ரைஸ் கன்சிடர் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் வெஹிக்கிள். ஹார்லி டேவிட்சன் 750 ஸ்டிக், 2016 மாடல், ஜஸ்ட் 8000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதில் ஃபிட்டிங்ஸ் ஒரு 1 lakh ருபீஸ்க்கு ஃபிட்டிங்ஸ் இருக்குது, லைக் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருக்குது, ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது, பினிங் ஹோல்டர் ஹெட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை ப்ரைஸ் நாங்கள் 330 சொல்கிறோம், நெகேஷியபிள் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். பண்ணலாம், 5-10,000 ருபீஸ் பண்ணலாம் இந்த வண்டியில். மேக்ஸிமம் 15,000 பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர். நீங்கள் வாங்க, மேக்ஸிமம் உங்கள் சேனல் நேம் சொன்னால் பெஸ்ட்டு டி பெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்காக. அந்த மாதிரி சொல்றீங்களா? சரி, 3 lakhs 10,000 கொடுக்குறேன் நான் உங்களுக்காக. இல்லை 3 lakhs 10,000 கொடுங்க. நான் தான் சொன்னேன் இந்த ஃபிட்டிங்ஸே அபோவ் 1 lakh இருக்கு மேலே இருக்கு, நீங்களே பார்க்கலாம். சரி பார்க்கலாம், உங்கள் சேனல் பேர் வந்தோன்னா பார்த்துக்கலாம். அக்சசரிஸு, ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது, நீங்களே பார்க்கிங்க. ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருக்குது, பெனிங் ஹோல்டர் இருக்குது, ஸோ ஹெட்லைட் டூம்ஸ் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா. ஸோ ஏகப்பட்ட அசைஸ். நான் சொல்கிறது 1 lakh கம்மி, மோர் தென் 1 lakh தான் இருக்குது. பட் நான் உங்களுக்கு 1 lakh தான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த வண்டியை. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் இந்த வண்டியை நீங்கள்.
ஸோ நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்களை எல்லாமே ஸ்டில் உங்களுக்கு 20,000 3.5 lakhs வரும் வெஹிக்கல்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த சிங்கிள் ஒன் ரூஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன் லைக் இன்டர்செப்டர் கேட்டாவே நான் 3 வண்டி காமிச்சிருக்கேன் கிளாசிக் காமிச்சா ஒரு 10 கிளாசிக் காமிச்சிருக்கேன் ஸோ யூனிகார்ன்ஸு எல்லா வெஹிக்கல்ஸும் நான் உங்களை காமிச்சிருக்கேன் ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஒரு வழியாக என்னென்ன இது இருக்கோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா இடுக்கு முடுக்குமா தான் போய் எடுத்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னாக்கா ஆக்சுவலாக இடமே பெருசு இதில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து காமிச்சது நான் வெறும் 10% தான் காமிச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து நீங்கள் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி நான் இன்ட்ரோவில் ஒன்று சொல்லியிருந்தேன் இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக்ஸ் வந்து வாங்குறது இப்போ நல்லதாக கெட்டதா ஆக்சுவலாக நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு சாதகமாக நீங்கள் சொல்லிவிடாதீங்க கரெக்டாக இதோட பயன்கள் என்ன அதை மட்டும் எங்கள் மக்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நான் என் வண்டி விற்கிறதுக்காக சொல்ல நார்மலாகவே சொல்கிற செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கல் எடுத்து விற்றீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லாஸ் வராது இதுதான் வந்து பெனிஃபிட் நியூ வெஹிக்கல் அண்ட் ஓல்டு வெஹிக்கல் இது ஒரு விஷயம் சொன்னீங்க ஆக்சுவலாக நான் வந்து இதுலேயே இன்னொரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு இது போயிருக்கு கான்வர்சேஷன் அது என்ன என்னன்னாக்கா இந்த 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ண வண்டியை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட 5 வருஷத்துக்கு மேலே நான் எந்த வண்டியும் நான் பார்க்கல ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் மக்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இன்னொன்று அது வந்து எஃப்சி ஃபிக்ஸட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க எஃப்சி வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கஸ்டமருக்கு டவுட் இருக்குது 90% வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஒரு சான்சஸ் இருக்குது 2 ஸ்ட்ரோக் மட்டும் வேணால் எஃப்சி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சான்சஸ் உண்டு பட் 4 ஸ்ட்ரோக்கு என்ன ஆகுங்கன்னா நார்மலாக ப்ரீமியம் இருக்க ப்ரீமியம் வந்து இப்போ நார்மலாக நம்ம கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 2000 பே பண்ணுற இடத்துல 4000 பே பண்ண சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஏன்னா விண்டேஜ்லாம் பைக்ஸ்லாம் இருக்குது எனக்கு அதெல்லாம் அதை யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி ஆர்டிஓ ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் நார்ம்ஸ் மட்டும் தான் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர பண்ணே மாட்டாங்க ஸ்க்ராப் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து நிச்சயமாக ஆகாது சூப்பர் ப்ரோ அதே மாதிரி வந்து இப்போ RX 100 ஒரு ஃபேன் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க RX 100 இட்ஸ் எ கோல்டு வெஹிக்கல் நானே இப்போ நானே இந்த ஃபீல்ட் 25 இயர்ஸாக இருக்கேன்னா ஃப்ரம் 95-96 நாங்கள் அந்த வண்டி தான் ஓட்டணும் இப்போலாம் அந்த கண்டிங்கெல்லாம் வந்து இப்போலாம் இல்லை இருக்கவங்க தயவுசு வந்து விற்கவும் வேண்டாம் அது வாங்குறதுக்கு ஒப்பீனியன் இல்லை இருக்கவங்க விற்க வேண்டாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே அது எதாவது ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த வண்டிலாம் ஸ்க்ராப்லாம் இல்லை அது ஆன்டிக் வெஹிக்கல் வீட்டில் பங்களாவில் நிற்க வைக்கிற ரொம்ப பேர் வாங்கி வைப்பாங்க அந்த நான் ஓட்டினா இப்போ நானே ஒரு வண்டி வச்சிருக்கேன் என் வீட்டில் பத்திரமா இருக்கும் அது நான் ஓட்டலனா வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஆன்டிக் ஆகிடும் அது வெஹிக்கல்ஸ் சரி சார் நம்ம ஷாப் யூஸ்க்கு வரோம் சரி இங்கே வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணி தருவீங்களா நாங்கள் வந்து பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணுறோம் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பெரிய வண்டி எடுக்கிறதுக்கு ஆசை இருக்குது புல்லெட்டு பட் என்னால் வந்து நான் 3000 தான் கட்ட முடியும் 3000-4000 தான் இஎம்ஐ கட்ட முடியும் சார் அதுக்கு மேலே என்னால் அஃபோர்ட் இல்லை சார் தாராளம் வரலாம் நாங்கள் அப்டூ 36 மந்த்ரும் 2 வீலருக்கு நாங்கள் இஎம்ஐ வாங்கி கொடுக்குறோம் 3 இயர்ஸ்க்கு லோன் வாங்கி கொடுக்குறோம் சரிங்க சார் இப்போ நான் வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவாரண்டைன் டைமில் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் எனக்கு புல்லட் எடுக்கணும்னு ஆசை ஓகே ஒரு புல்லட் எடுக்கணும்னு வைங்களா இப்போ எனக்கு நான் எவ்வளோ கொண்டு வந்தால் நீங்கள் எனக்கு அந்த இது பண்ணி நாங்கள் வெஹிக்கல் காஸ்ட்லேருந்து 70-80% ஃபண்டிங் பண்ணிடலாம் நீங்கள் பார்க்குற வெஹிக்கல் காஸ்ட்லேருந்து 20-25% இன்ஷியல் பேமெண்ட் பண்ணால் போதும் இதெல்லாம் எனக்கு புரியல மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் இப்போ நார்மலாக 1.5 லட்சம் ரூபா சொல்கிறீங்க நான் எவ்வளோ கொடுத்தா இப்போ 1 லட்சம் ரூபா வண்டி வந்து வாங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 25,000 ரூபீஸ் பே பண்ணால் போதும் 75,000 ஃபண்ட் வாங்கி கொடுத்துருவோம் பேங்க் ஃபைனான்ஸ்னா ப்ரைவேட்னா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா வரும் உங்களுக்கு ஓகே அந்த ப்ரைவேட்னு போது 10,000 அங்கே வந்து அந்த வட்டி கட்டுற மாதிரி இல்லை 10,000 வந்து இப்போ பேங்க் ஃபண்டு வந்து 70%-75% பேங்க் ஃபண்ட் பண்ணும் பட் ப்ரைவேட் வந்து 60-65% ஃபண்ட் பண்ணுவாங்க அவங்க இவங்களுக்கு அவங்க இதுதான் வித்தியாசம் ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான இது பண்ணி இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பண்ணிங்க உண்மையிலேயே வேறு லெவல் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ இந்த சேனல் பிக் பிளேட் சேனல் பார்க்குறவங்களுக்கு வரவங்களுக்கு ஆர்டிஓ ஒர்க் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன் இந்த சேனல் நேம் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இதில் வந்து எல்லாமே நினச்சிருக்கலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர்னா சிம்பிள் சொல்லி அந்த மாதிரிலாம் எதார்த்தத்தில் மினிமம் 2000 ரூபீஸ் ஆகும் 1000-2000 ரூபீஸ் ஆகும் ஏன்னா இப்போல்லாம் ஸ்மார்ட் கார்டு மாறி போயிடுச்சு ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆர்டிஓ ஒர்க் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்காக ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவு நான் தகவல் நிறையா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதேமாதிரி ஒரு அடுத்த நல்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் விவாஸ்